திருநாளை முன்னிட்டு இன்றைய தினம் திருக்கணிதப்படி நமது ஆலயத்தில் குரு பெயர்ச்சி வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பர்களுக்கு தெரியும், ரெண்டு விதமான பஞ்சாங்கங்கள் நடைமுறையில் கணக்கிடப்படுகின்றன. ஒன்று திருக்கணிதம், மற்றொன்று வாக்கியம். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இன்றைய தினம் விடியற்காலையில் குரு பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசம் செய்து விட்டார். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இன்று இரவு மேஷராசிக்கு செல்வதாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரெண்டு ஒரே டேட், மார்னிங் நைட் அவ்வளோதானே தவிர ரெண்டு 22 தான் ரெண்டு பஞ்சாங்கத்திலையுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய நல்ல விஷயம். பொதுவாக வந்து சனி பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 6 டிஃப்ரென்ஸ் இருக்குது. சனி பெயர்ச்சி நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணிட்டோம், வாக்கியத்தில் கொடுக்கவே இல்லை, தள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ 4-5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து கணக்கீடு முறைகளில் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எதையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து நம்ம ஆலயத்தில் திருக்கணிதம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று விடிய கிரக பயிற்சி எல்லாமே திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த கிரக பயிற்சி வந்து குரு பயிற்சி வந்து திருக்கணித பிரகாரம் இன்று விடிய காலம் வரை ஆயிற்று. இப்போ என்ன பண்ணணும்னா, இல்லை சார் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பாம்பு பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறோம், ஆற்காடு பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில் பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறோம்னா, இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கங்கள், வாசன் இது போன்ற காஞ்சி மடத்து பஞ்சாங்கங்கள், இதெல்லாம் வந்து திருக்கணித ரீதியான பஞ்சாங்கங்கள். பொதுவாக பெரும்பாலும் பஞ்சாங்கங்கள் திருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கியத்திலையும் வந்து இது பாம்பு இருக்குது, ஆற்காடு இருக்குது, திருக்கோயில் பஞ்சாங்கம் இருக்குது, இது போன்ற பஞ்சாங்கங்கள் இருக்குது. பலர் வந்து வம்சமாக குடும்பத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ எப்படி சார் மேற்கொள்கிறதுனா, சிம்பிள், கிரக பயிற்சிக்கு வந்து இது எடுத்தவங்க மற்ற விசேஷங்களுக்கு, ஆலயனுடைய விசேஷங்களுக்கு, மற்ற எல்லா பூஜை புனஸ்காரங்களுக்கு, விரதங்களுக்கெல்லாம் வாக்கியத்தை எடுத்தவங்க கரெக்டாக இருக்கும். அதனால் இதில் கன்ஃபியூஷனே வேண்டாம். அப்போ இது குரு பயிற்சி எப்படி மேற்கொள்கிறதுன்னா, வெரி சிம்பிள். குரு பயிற்சி அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, 12 ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், இந்த ராசி அந்த ராசிக்குன்னு இல்லாமல் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவாக என்ன பண்ணணும்னா, குரு பயிற்சி அன்னைக்கு அல்லது குரு பயிற்சி முடிஞ்ச அன்னைக்கு, இப்போ வந்து இப்போ இங்கே ஆயிடுச்சு வாக்கிய பிரகாரம் இன்றைக்கி ராத்திரி, நாளைக்கு காலையில் வார்ம் வாட்டரில் குளிங்க, வெது வெதுப்பான வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும். அதில் ஏதாவது கோல்டை போட்டுடுங்க, மோதிரமோ கம்மலோ வெந்நீரில் போட்டுங்க, அப்புறம் எடுத்துங்க. அந்த வெந்நீர் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுங்கள். காலையில் விடிய காலை ஸ்நானம் மிக உத்தமம். நாளைக்கு இன்னொரு விசேஷம், இன்றைக்கும் அக்ஷய திருதியை கொடுத்துருக்காங்க, நாளைக்கும் அக்ஷய திருதியை கொடுத்துருக்காங்க. நமக்கு பாருங்கள் எவ்வளோ சௌகரியமாக இருக்குது பாருங்கள். நமக்கு சௌகரியமோ இல்லையோ, ஜுவல்லர்ஸுக்கு சௌகரியம் இருக்கட்டும். அதாவது எப்படி கணக்குன்னா, அக்ஷய திருதியை வந்து தர்ப்பண நாள் 12 மேலே எப்போ அக்ஷய திருதி இருக்கோ அப்படி கணக்குன்னு ஒரு 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 சித்தாந்தம். சூரிய உதயத்தில் என்ன என்னைக்கு திருதியை இருக்கோ, வைசாக சுத்த திருதியை, இதுதான் அக்ஷய திருதியை. சூரிய உதய காலத்தில் எப்போ திருதியை இருக்கோ அதுதான் வந்து அக்ஷய திருதியைன்னு ஒரு கணக்கேடு. அப்படி பார்த்தோம்னா நாளை காலையில் சுமார் 8:30 வரைக்கும் வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் திருதியை நாளை காலையில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அக்ஷய திருதியை நாளைக்கு மடத்த சம்பிரதாயத்தில் நாளைக்கு தான். அதனால் எது எப்படி இருந்தாலும் சரி, குரு பயிற்சி அதுவும் சேர்ந்து வர்றது வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம். அதனால் நாளைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி சுரணை, அதாவது தங்கத்தை வெந்நீரில் போட்டு ஸ்நானம் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பொது பரிகாரம், பொதுவாக எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். குரு பகவானை பற்றி எல்லாருக்கும் தெரியும், குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு இட் டேக்ஸ் 1 ஒரு வருஷ காலம் எடுத்துக்கிறார். சனி பகவான் 2.5 எடுத்துக்கிறார். ராகு கேது அவங்க 1.5 எடுத்துக்கிறாங்க. மற்ற கிரகங்கள்லாம் மாத கணக்கு தான். சந்திரன் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவார் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு, 2.5 ஒரு ராசிக்கு. அதனால் குரு பகவான் வந்து 1 எடுத்துக்கிறார். இப்போ வந்து இன்றைக்கி வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் மேஷராசிக்கு பிரவேசம் ஆகிட்டார். மேஷராசி வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை கொண்ட ராசி. அதில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான ஒரு பலம். ஏன்னா செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஒரு மித்திரபேதம், மித்திரம் உண்டு, ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள். அதனால்
மேஷத்தில் பொதுவாக குரு பகவான் நல்லதே கொடுப்பார். பொதுவாகவே வந்து குரு வந்து குரு பகவான் குரு கிரகம் வந்து நல்ல பலனை கொடுப்பார். இருக்கிற 9 கிரகங்களில் ரொம்ப சாத்மீகமான சௌமியமான கிரகம் என்ன குரு தான். அதனால் குரு பகவான் கெடுதல் செய்ய மாட்டார், குரு கெடுக்க மாட்டார். பொதுவாக குரு நன்மையே செய்வார். அப்போ எப்படி சார் 6, 8, 7 நீங்கள் பெருசாக போட்டிருக்கீங்க, 8 சரியில்லை, 12 சரியில்லைன்னா போட்டிங்கன்னா அது வந்து கெட்டது செய்வார்னு எடுத்துக்கக்கூடாது. கெடுதல் கிரகங்களுக்கு செய்யணும்னு தலையெழுத்தாங்க. நம்ம பாப புண்ணியங்களுக்கு நம்ம கர்மா கேட்டா போகிறதா கிரகங்கள் வேலை செய்ய போகிறது. அப்போது எப்படி எடுத்துக்கணும்னா அந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்தந்த ராசிக்கு வந்து தெய்வ அனுகிரகம் குறைவாக கிடைக்கக்கூடிய காலம். எப்படி தெய்வ அனுகிரகம் குறைவாக கிடைக்கக்கூடிய காலம் அவர் கெடுதல் செய்வார் அப்படியெல்லாம் கிடையாது. கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பகவான். எந்த கிரகமும் கெடுதல் செய்யாது குரு பகவான், நிச்சயமாக கெடுதல் செய்ய மாட்டார். ஏன்னா பூர்ண சுபகிரகம் குரு பகவான். 1 வருஷம் மேஷ ராசியில் இருக்க போகிறார். இதுக்கு முன்னாடி பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கும்போது மகரத்துக்கு வந்தார், 1 வருஷம் கும்பத்தில் இருக்கணும், மகரத்துக்கு வந்தார், மறுபடியும் மகரத்துக்கு போனார், தாண்டி கும்பத்துக்கு போனார், மறுபடியும் மகரத்துக்கு வந்தார். 1 வருஷம் இருக்க வேண்டிய கிரகம் 3 ராசியை டச் பண்ணி இருந்தார் அந்த 1 இயர். அதாவது வக்கரகதியில் முன்னையும் பின்னையும் பிரவேசம் பண்ணியிருக்கார். அதிசார வக்கரங்களில் குருவுக்கு பூர்வ பலன் சொல்லுவாங்க. பொதுவாக கிரகங்களுக்கு வந்து ராகு கேதுக்கள் சூரிய சந்திரர்கள் தவிர மற்றவங்களுக்கு வந்து வக்கரகதி உண்டு. வக்கரகதியில் யாருக்கு பவர் ஜாஸ்தினா குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனால் அவர் வந்து மற்ற இடங்கள் எப்படி டிரான்சிட் ஆகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பலனை சொல்லணும். ஆனால் இந்த வருஷம் 1 வருஷம் கம்ப்ளீட்டாக 1 இயர் மேஷராசி விட்டு வெளில போகலாங்க. அந்த பக்கமும் போகல, இந்த பக்கமும் போகல. 1 வருஷம் முழுக்க முழுக்க மேஷராசிலே இருக்க போகிறார். அதனால் மேஷராசியில் வந்து இருந்தால் யார் யாருக்கு என்ன பலனோ அது நிச்சயமாக பூரணமாக கிடைக்க போகிறது. ஆவணி மாதத்தில் கொஞ்சம் வக்கரமாகி மார்கழி மாதம் 15ஆம் தேதி December 31 ஆங்கில ரீதியாக அந்த வக்கரம் ஆகி வக்கரம் நிவர்த்தி ஆகிடுவார். அந்த 4 மாதம் கிட்டத்தட்ட 4.5 மாதம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி கிட்டத்தட்ட 4.5 மாத காலங்கள் வக்கரத்தில் இருப்பார். அந்த வக்கரத்தில் இருக்கும்போது பலன்கள் சற்று மாறும். அதெல்லாம் நான் பின்னால் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் பொதுவாக குருவுக்கு வந்து என்ன பண்ணணும், வியாழக்கிழமையில் அர்ச்சனை பண்ணணும். அவர் கொண்டக்கடலை எடுத்து வந்து 1 தொண்டையில் வச்சுட்டு அப்படி வச்சுட்டு போயிடணும். பாதத்தில் பரிகாரம் ஆகிடும். அப்படி தானே நம்ம எல்லாம் பண்ணுறோம். அது மட்டும் பரிகாரமாகாது, நிறைய இருக்குது. வெறும் அர்ச்சனை பண்ணுறதுனாலேயோ இது போல் பண்ணுறதுனாலேயோ மட்டுமே பரிகாரம் ஆகிடாது. எந்த கிரகத்துக்குமே சரி, அது அதுக்குன்னு விதானங்கள் இருக்குது, அது அதுக்குன்னு முறை இருக்குது, அது அதுக்குன்னு ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் வந்து வெறும் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நான் அர்ச்சனை பண்ணிட்டேன் சார் அப்படின்னா அது அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அர்ச்சனை பண்ணால் தானே எங்களுக்கு 5 ரூபா டிக்கெட் 1 சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. அதனால் அர்ச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அர்ச்சனை பண்ணுறதுனால மட்டுமே பரிகாரம் ஆகாது. குருவுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. குருவுக்கு உலோகம் என்ன, கோல்டு தங்கம் தானம் பண்ணணும். முடியுமா, தங்கத்தை சொர்ண தானம் பண்ணணும். இயன்றவர்கள் வசதி இருக்கவங்க பண்ணலாம். அதுபோல் புஷ்பம் என்ன சொல்லியிருக்கு குரு பகவானுக்கு, முல்லை மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும், முல்லை மலர்களால் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணும். விருட்சம் எது, அரச மரத்தை தானம் பண்ணணும். எங்கேயாவது அரச மரத்தை நட்டு அதை பராமரிக்கணும். சும்மா அரச மரத்தை வச்சுட்டு தவிட்டு தவிட்டு போட்டு வரப்படாது, அதை வச்சு பராமரிக்கணும். எங்கு அரச மரம் பூஜிக்கப்படுகின்றதோ, அரச மரமும் வேப்ப மரமும் பூஜிக்கப்படுகின்றதோ அங்கே வந்து பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணணும். எப்போ பண்ணணும், விடியற்காலையில் பண்ணணும். அரச மரத்துக்கு மாத்திரம் 8 மணிக்கு முன்னாடி பண்ணிடணும். 8 மணின்றது மேக்சிமம் காலம்பரை, அதுதான் உத்தம காலம். அதுக்கப்புறம் மத்தியமம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து குரு பகவானுக்கு ரொம்ப ஏற்றமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியத்தில் வந்து கடலை, வஸ்திரம் சுவாமிக்கு துணி மஞ்சள் நிற வஸ்திரம், பொன்னிற வஸ்திரம், பொன்னன்னு பேர் அவருக்கு, மஞ்சள் நிற வஸ்திரம் தானம் பண்ணணும். காட்டன் தான், நோ பாலியஸ்டர்,
மற்ற சில்கெல்லாம் கூட வேண்டாம், காட்டன் தான், மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது பொன்னிற வஸ்திரம் சுவாமிக்கு சாத்தனம். இதெல்லாம் குரு பகவானுக்கு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணாதான் அது போல் எங்கு வேதம் போதப்படுகின்றதோ, எங்கு சாஸ்திர பிரகாரம் பூஜைகள் யஜ்யங்கள் நடைபெறுகின்றனவோ அங்கெல்லாம் போய் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் சரீர சேவை பண்ணணும். இதுதான் குரு பிரீத்தி. சரி, குரு க்ஷேத்திரம் எது? ஆலங்குடி. அப்புறம் திட்டையா? திட்டை, ஆலங்குடி. நிறைய க்ஷேத்திரம் இருக்கு. திருச்செந்தூரும் உண்டு. திருச்செந்தூரும் குரு க்ஷேத்திரம் தான். சுப்பிரமணிய சுவாமி க்ஷேத்திரம் அதுவும் திருச்செந்தூரும் குரு க்ஷேத்திரம் தான். அதெல்லாம் விட மகான்களுடைய அடக்கஸ்தலங்கள், மகான்களுடைய சமாதிகள், ஜீவ சமாதிகள், பிருந்தாவனங்களில் தான் ஆக்கர்ஷணம் ஜாஸ்தி. சித் புருஷர்கள், மகா புருஷர்கள் எங்கே அடக்கமாயிருக்காங்களோ அங்கே பண்ணணும். அதுபோல் லைவில் இருக்கக்கூடிய நடமாடும் மகான்களை தரிசனம் செய்வதன் மூலமாக குருவுக்கு பிரீத்தியாருது. தட்சிணாமூர்த்தி பகவான், தேவதை பிரம்மா, எவ்வளோ இருக்குது. ரொம்ப ஈஸி. அரசமரத்தை சுற்றினாலே நமக்கு பாதி ரிசல்ட் கிடச்சிரும். பட்டினத்தார் சமாதி இருக்குது, அந்த பக்கம் திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் இருக்குது, சென்னையில் நிறைய இருக்குது மகான்களுடையது. பூந்தமல்லியில் பைரவருடைய ஜீவ சமாதி இருக்குது, ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானங்கள் அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி மகான்களை போய் நம்ம தரிசனம் பண்ணாலோ சேவை பண்ணாலோ குருவுக்கு பிரீத்தி ஆகிடுறது. பெருசாக எதுவும் அலட்டிக்க வேண்டாம். முடிஞ்சவங்க க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வாங்க. எதுவுமே ஹோமம் ஜப தப ஹோம தான தர்ம க்ஷேத்திரம் இப்படி தான் பண்ணணும். எந்த பரிகாரமும் அக்னி ரூபமாக தான் முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணி அக்னி பண்ண ஹோமம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான தர்மம், அப்புறம் தான் க்ஷேத்திராடணும். இவ்வளோதான் சொல்லி இப்படி பண்ணினாதான் அது ரூட். எல்லாராலையும் இது முடியாது. எங்கே இதெல்லாம் பண்ணுறாங்களோ அங்கே போய் நம்மளால் முடிஞ்சது சரி சேவை பண்ணிட்டு, நம்மளால் முடிஞ்சது கான்ட்ரிபியூட் பண்ணி சரீர சேவை செய்தாலே இந்த பலன் கிடைச்சிடும். கோசாலை பரம பவித்திரமான இடம். கோசாலை அங்கே பிராய்ச்சித்தம் பண்ணுங்கோ, சேவை பண்ணுங்கோ, குரு அனுகிரகம் கிடைக்கிறது. அதனால் நம்ம கோசாலைன்ட்டு இருந்தாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம். அதுபோல் எங்கே மரங்கள் நடப்படுகின்றன, இப்போ அதுதான் ஸ்கீமே கொண்டு வந்திருக்கோம். ஸ்கீம் என்ன பேர்? சுக்கவனம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். 100,000 மரம் ஒன்று நடுறதுக்கு வி ஆர் பிளானிங். அதில் வந்து அரச மரமும் அதில் எல்லா நட்சத்திர மரங்களும் அதில் கொண்டு போகிறோம் நாங்கள். நாளைக்கு அதை ஒரு ஷேப்பாக நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அது ஒரு பெரிய டாஸ்க். அதில் இன்வால்வ் பண்ணிங்க. நேற்று கூட மீட்டிங் போட்டு அதை தான் அப்பீல் பண்ணியிருந்தேன், ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் இன்வால்வ் பண்ணிங்க, பெரிய விஷயம். இதை தாண்டியெல்லாம் எதுவும் வேண்டாம். எல்லாம் சனி பிரீத்தி, ராகு கேது பிரீத்தி எல்லாமே இதில் வந்துடுறது. இப்போ குரு பகவான் வந்து 1 வருஷ காலம் மேஷ ராசியில் இருக்க போகிறார். இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் பயிற்சியினால் யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சுருக்கமாக பார்ப்போம். எல்லாம் வந்து ஒரு 10 நாளாக எல்லா டிவிலையும் பார்த்துட்டுருக்கோமே, கேட்டுட்டுருக்கோமே. அதனால் என்ன பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் வித்தியாசமாக மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போது இந்த சித்திரை மாதத்திலிருந்து இதை மற்றவர்கள் நிறைய பேர் வந்து மேற்கோள் காமிக்கலை. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க, நல்ல பலனெல்லாம் சொல்லியிருக்காங்க. வாஸ்தவம் ஒரு பலனை வந்து ஏன் கொஞ்சம் ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு தெரியல. இது நம்ம கண்ணில் பட்டது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். இப்போது ராகு பகவான் எங்கே இருக்கார்? மேஷத்தில் இருக்கார். இப்போ குரு பகவான் எங்கே வரார்? அதே மேஷத்துக்கு வரார். அப்போது ராகுவும் குருவும் காம்பினேஷன். குருவுக்கு அரசன்னு ஒரு பேர் உண்டு, ராகுவுக்கு அரவம்னு ஒரு பேர் உண்டு. அரசனமும் அரவமும் சேர்ந்தால் அது ஒரு வகையான தோஷம். பூரணமான சுபக்கிரகம் குரு பகவான். இந்த யுகத்தினுடைய, கலியுகத்தினுடைய பிரத்யட்சமான பலன் சரக்கூடிய கிரகம் ராகு. ரெண்டு பேரும் ஒன்றா சராங்க. கலியுகத்தில் என்ன தர்மம்? நம்ம இதெல்லாம் நல்லதுலாம் சொல்கிறோமோ அதெல்லாம் தடை சொல்கிறது, அதுக்கு வந்து கிராஸ் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறது, இதுதான் ராகு பகவானுடைய விசேஷம். ரெண்டும் பாருங்க, கான்ட்ராவாக இருக்குது. இந்த ரெண்டு பிளானட் ஒன்றா சேர்றாங்க. குறிப்பாக சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெல்ல ராகு பகவான் வந்து
குரு பகவான் வேற நட்சத்திர பாதத்துக்கு வந்துடுறார். ராகு பகவானும் அவர் ஆன்டி கிளாக் வைஸில் போகிறவர். ஐப்பசி மாதம் ராகுகேது பயிற்சி இருக்குது. இந்த ஆன்டி கிளாக் வைஸில் போகிறதுனால போயிடுறாங்க. ஒரு பாயிண்டில் ரெண்டு பேரும் கரெக்டாக அந்த டச் பண்ணின்னு போவாங்க. அந்த குறிப்பிட்டு அந்த காலம் ஆனி ஆடி இந்த ரெண்டு மாதம் சித்திரையிலேருந்தே நான் சொல்கிறது கணக்கு எடுத்துக்கணும். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி 15 தேதி இந்த கிட்டத்தட்ட 4.5 மாத காலம் குழந்தைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு வந்து யார் பூர்ணமான சுபகிரகம் சொன்னேன், உத்தரகாரகன்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு. குரு பகவானுக்கு புத்திரர்கள் குழந்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அதனால் அவரோட ராகு சேரத்தினால குழந்தைகள் விஷயத்தில் கருவுற்றிருக்கக்கூடியவர்கள், குழந்தை வைத்திருக்கக்கூடியவர்கள், 9 வயசு வரைக்கும் ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, 9 இயர்ஸ் வரைக்கும் அந்த குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க. ஏதாவது ஒரு உடம்புல ஒரு காய்ச்சல் அப்படின்னாக்கா உடனடியாக அதுக்கு ஒரு கேர் எடுங்க, டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்களாக வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வேண்டாம், அது முறைப்படி என்ன வைத்தியம் பண்ணணுமோ பண்ணுங்கள். இறை வழிபாட்டோடு அதெல்லாம் பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். வழிபாட்டோடு செய்யக்கூடிய மருத்துவ சிகிச்சை முழு பலனை தரும். இந்த ஒரு 4.5 மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை நிறைய பேர் ஹைலைட் பண்ணலை, இதை நம்ம கண்டப்பட்டது தெரிய சொல்கிறேன். இது பெரிய கெடுதல் எதுவும் வராது என்றாலும் கூட எச்சரிக்கையாக இருப்பது நம்மளுடைய கடமை. அதனால் பள்ளி நடத்தக்கூடியவர்கள், பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், பள்ளி நடத்தக்கூடியவர்கள், இந்த குழந்தைகள், இந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கிரச்சு மாதிரி, அவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குழந்தைகளை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாகவே கை கொள்ள வேண்டும். அதை கடந்து இப்போ குரு பகவான் வந்து மேஷராசியில் போகிறதுனால மேஷராசிக்கு எப்படி இருக்கும்னா, ஜென்மத்தில் குரு இருக்க சீதையை பிரிந்தான் ராமன் ஒரு ஸ்லோகம் உண்டு. அப்படின்னா ஜென்மத்தில் இருக்குன்னா ஹஸ்பண்டை பிரிஞ்சிருவாங்களா அப்படிலாம் கிடையாது, அது ஒரு ஸ்லோகம் அவ்வளோதான். பொதுவாக வந்து ஜென்மத்தில் குரு இருந்தால் அது ஒரு முழு நல்ல பலன் சொல்ல முடியாது. என்றாலும் கூட குருவினுடைய இருப்பிடத்தை விட குருனுடைய பார்வைக்கு விசேஷம் ஜாஸ்தி. குரு எங்கே இருக்காரோ அதை பற்றி கவலையே பட வேண்டாம், குருனுடைய பார்வை வந்து மிக மிக உன்னதமானது. குருவை விட குரு பார்வைக்கு வந்து உன்னதம் மிகுதி. அதனால் குரு பார்வை தான் இருக்கின்ற இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அதனால் புத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம் அல்லது நண்பர்கள், மனைவி, கணவன், கலத்திரஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை வழியில் இருக்கக்கூடியவர்கள், புண்ணிய காரியம் செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள், இந்த இடத்துக்கெல்லாம் குருனுடைய பார்வை விளக்குகின்ற காரணத்தினால், குருனுடைய பார்வையினுடைய பலத்தினால், ராசியிலேயே குரு இருக்கார் அந்த பலகீனம் யாரும் நினைக்க வேண்டாம், பார்வை பலத்தால் அவர்களுக்கு ஏற்றமாக இருக்கும். பொதுவாக நல்ல சிந்தனை வளரும். குரு வந்து சுபகிரகம் இல்லையா, அதனால் நல்ல சிந்தனை வளரும், நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். செயல்படுத்துகிறோமோ இல்லையோ நல்ல எண்ணங்கள் வந்து உற்பத்தி ஆகும். நல்லவர்கள் நம்மளோட இணைவார்கள், ஏன்னா 7க்கு அவனுடைய பார்வை விழுது. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல உறவினர்கள் நமக்கு வந்து அனுகூலமாக இருப்பார்கள். அதனால் மேஷராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி நல்ல பலனே சொல்லணும், சராசரி பலன்னு நம்ம போட்டிருக்கோம். பட் அதை கடந்து பார்வை விசேஷத்தினால் நல்ல பலனையே அந்த மேஷராசிக்கு சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்ட ரிஷபராசிக்கு வந்து குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடம் என்ன இடம் பாலாஜி? விரயம். அப்போ விரயத்தில் குரு இருந்தார்னா எப்படி பலன் சொல்லலாம்? சுப விரயம் சொல்லணும். மற்ற கிரகங்கள் 12க்கு வரணுனாக்கா 12 அயன சயன போக மோக்ஷஸ்தானம்னு பேர் அதுக்கு. 12ஆம் இடத்திற்கு வந்து விரயஸ்தானம்னு பொதுவாக சொல்லுவோம், அயன சயன போக மோக்ஷஸ்தானம் இவ்வளோ உண்டு 12ஆம் இடத்துக்கு. அதனால் நல்லா தூக்கம் வரும், அருமையாக தூங்கலாம், படுத்தா போதும் நல்லா தூக்கம் வரும். அதனால் நல்ல கனவுகள் வரும். 12ஆம் இடத்துல குரு இருந்தார்னா நல்ல கனவு வரும். அப்படியே 1 கோடி ரூபா நமக்கு வந்து தப்புனு நமக்கு முன்னாடி வந்து விழுற மாதிரி கனவுலாம் வரும். ஏன்னா தனக்காரகன் இல்லையா குரு. அதனால் சுப கனவுகள் வரையும், நிறைய கோயிலுக்கு செலவு பண்ணுற மாதிரி, நிறைய கோயிலுக்கு போகிற மாதிரி, கும்பாபிஷேகம்லாம் பார்க்குற மாதிரி, கும்பாபிஷேகத்தை நடத்துகிற மாதிரி, உற்சவங்கள் நடத்துகிற மாதிரி, உற்சவங்களில் பங்கு கொள்கிற மாதிரிலாம் கனவுகள் வரும். அது இதுக்கெல்லாம் செலவு பண்ணுற அமைப்பும் வரும், அதுதான் சுப விரயம். வீட்டில் சுப காரியங்கள் நிகழும். சுப விரயம்னா என்ன? கடன் வாங்கியாவது கிரகபேசம் பண்ணுவான், கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுவான்,
கடன் வாங்கியாவது வண்டி வாகனம் வாங்குவான். அதனால் சுப விரயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்களுக்கு தான் குரு பகவான் வந்து வழங்குவார் என்பது திண்ணம். அதற்கு அடுத்தபடியாக மிதுன ராசி, மிதுன ராசிக்கு எடுத்திங்கனாக்கா குரு பகவான் வந்து 11 இடத்துக்கு வரார். 11 இடம் வந்து அற்புதமான இடம், லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானத்தில் குரு எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல கிரகம்னு இல்லை, நம்ம வந்து பாபக்கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சனி செவ்வாய் ராகு கேத்து இவர்கள் இருந்தாலும் அவங்க அங்கே வந்து அங்கே வந்து நல்ல யோகத்தையே கொடுப்பார்கள். அதில் நல்லவனான குரு இருந்தார்னா இன்னும் அற்புதமான யோகத்தை கொடுப்போம், அற்புதமான அமோகத்தை அகமோகமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. 11 இடம் அற்புதமான இடம், வியாபாரிகளுக்கு கொள்ளை தான். அதுபோல் அதாவது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அதனால் குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து நல்ல நல்ல பலனே தருவார். அவருடைய பார்வை வந்து 5 இடத்துக்கு விடும். அதனால் நீண்ட நாள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு உத்தரப்பிராப்தி கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, நீண்ட நாள் வந்து சில பிரச்சனைகள் சில குழந்தைகளுக்கு இருக்குமே, ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து அனுகூலமான ஒரு காலகட்டம், நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அதுக்கடுத்தபடியாக சந்திரனுடைய ஆதிக்கத்தை கொண்ட கடகராசி, கடகராசிக்கு வந்து குரு பகவான் வந்து இதனால் வரையில் 9 இடத்திலிருந்து அற்புதமான பலன்களை, மிக அமோகமான பலன்களை வழங்கி 10 இடத்துக்கு வரார். 10 இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் 10 பார்ப்பனன் இருக்க பரிதவிப்பான்னு சொல்ல ஒரு பழமொழி உண்டு. அப்படி அது ஒரு பொது வார்த்தை தான். 10 இடத்துல குரு பகவான் இருந்தால் ஜீவன விஷயத்தில் நான் சாப்பாடு கிடைக்காதான் அப்படி இல்லை, மீறி அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அலுவலகத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே போதுமானது, வேறு எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானித்து ஒரு கவனத்தோடு அவர்கள் பணிபுரிந்தார்களே ஆனால் பெரிய பாதிப்பு வந்து கடகராசிக்காரருக்கு தொழில் ரீதியாக இருக்காது. ஜீவன விஷயங்கள்லாம் பெரிய பாதிப்பு குரு பகவான் வழங்கவே மாட்டார், சுபகிரகம். அதனால் கடகராசிக்கு சராசரி பலனாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பிராயச்சித்தத்தின் மூலம் பரிகாரத்தின் மூலமாக அவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்று சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக சூரியனுடைய ஆதிக்கத்தை கொண்ட சிம்மராசி, சிம்மராசிக்கு வந்து இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார், 9 இடத்துக்கு போயிட்டார். 9 இடத்துக்கு, 9 இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். 5 எப்படி பூர்வ புண்ணியஸ்தானமோ 5 9 அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானம். பித்ருஸ்தானம், தர்மஸ்தானம், அந்த இடத்துல வந்து குரு பகவான் போகிறது மிக மிக சிறப்பான ஒரு காலம். க்ஷேத்ராடனங்கள் போவாங்க, கங்கா ஸ்நானம் போகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும், நிறைய தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வார்கள், சுப விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க, நிறைய அவங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும். எப்போவோ போட்டால் லோன்லாம் சாங்ஷன் ஆகும், எப்போவோ போட்ட கொடுத்த கடன்லாம் வசூலாகும். இவன் கொடுக்கவே மாட்டான், ஏமாற்றிடுவான்னு சொல்கிற கடன்லாம் வந்து வசூல் ஆகிடும், தீராத பிரச்சனைகள் தீரும், வழக்குகள் ஏன்னா நிலுவை இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் சிம்மராசிக்கு குரு பகவான் வழங்கக்கூடிய ஒரு பலன். அதுக்கடுத்தபடியாக கன்னியாராசி, கன்னியாராசிக்கு எடுத்தோம்னாக்கா சனி பகவான் இப்போ வந்து 6 இருக்கார், குரு பகவான் 7 சப்தமஸ்தானத்திலிருந்து 8 இடத்துக்கு பிரவேசம் பண்ணிட்டார். இப்போ 8 இடத்துல ராகு பகவான் இருக்கார். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா கன்னியாராசிக்கு வந்து அவ சுவாரஸ்யமான கிரகநிலைகள் இல்லை. சனி பகவானை தவிர பெரிய விசேஷமாக எதுவும் சொல்ல முடியாது. இப்போ சனி பகவானும் ஒருத்தர் கேட்டார் சார், 6 தானே சார் பலமாக இருக்கார்னார், அது பலமாக இருக்கார், அதிபலமாக இருக்கார் 6. 6 இடம் என்ன இடம், ருண ரண ரோக சத்ருஸ்தானம், ருண ரண ரோக சத்ருஸ்தானம். அந்த இடத்துல அந்த இடத்துக்குடியவன் இருந்தார்னா அதுவே பலம் இல்லையா. அப்போ வந்து இந்த சத்ரு பலமாயிடுறது, ருணம் பலமாயிடுறது, கடன், ருணம்னா கடன், கடன் பலமாயிடும். அப்போ கடன்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். சனி பகவான் வந்து இவ்வளவும் வழங்கினாலும் மற்ற கிரகங்கள் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதுனால கன்னியாராசிக்காரர்கள் தான் நான் என்னென்ன பரிகாரம் சொன்னோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கூடுமான வரைக்கும் நாங்கள் என்ன முதல்ல பரிகாரம் சொன்னோம் அதெல்லாம் முழுக்க முழுக்க இவங்களுக்கு தான் அப்ளிகபிள். கன்னியாராசிக்காரர்கள் நிறையவே இன்வால்வ் பண்ணிக்கணும், நிறையவே சர்வீஸ் பண்ணணும், நிறையவே பூஜை பண்ணணும். கூடுமான வரைக்கும் அவர்கள் மௌனமாக இருந்தார்களே ஆனால் நல்லது.
ஏன் அப்படின்னா குருவுக்கும் மௌனத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்னா, இப்போ கேத்து வந்து ரெண்டில் இருக்கார், கேத்து ரெண்டாம் இடத்துல இருக்கார். அவர் கத்திரிப்பாக வேலை செய்வார், எக்குத்தப்பாக பேச வைப்பார், எடாகுணமாக பேச வைப்பார் நேராசியா. அதனால் வார்த்தை விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்கா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அப்போ என்ன சார் குரு தான் பார்க்குறாரு, ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு, அப்போ தான் சால்வ் ஆகிடுவோம்னா மறைந்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பார்வைக்கு பலம் குறையுது. இப்போ நான் நேராக பார்க்குறதுக்கும் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து உங்களை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு தூண் மறைவில் இருந்து ஒருத்தர் பார்க்குறாருன்னா அந்த பார்வை முழு பார்வையும் சொல்ல முடியுமா? அந்த பார்வைக்கு பலம் குறையும். அதனால் மறைந்த இடத்திலிருந்து கிரகங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்வை முழு பார்வை பலத்தை வழங்க. அதனால் கன்னியாராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து பயமுறுத்தல் இல்லை, அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு வந்து மற்ற கிரகங்களுக்கு மாதிரி கெடுக்கிறதுலாம் கிடையாது. அதனால் எச்சரிக்கையாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணினாங்கன்னாக்கா நல்லவே இருக்கும். மௌனவிரதம் இருந்து வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் செய்து சேவை புரிந்து இதெல்லாம் சரீர ரீதியாக பண்ணோம்னாக்கா பெரிய பாதிப்புகள் இருக்காது, அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த வருஷம் அப்படியே மாற்றலாம். விதியை மதியால் வெல்லலாம். இங்கே விதின்றது ஒன்பதாம் இடம், மதின்றது சந்திரன் இருக்கக்கூடிய இடம். இது ரொம்ப அற்புதமான பழமொழி அல்ல, அது சத்தியமான வார்த்தை. அது அதனால் இப்படிலாம் நம்ம பண்ணணும்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஒரு பயிற்சியுடைய பலகீனத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கடுத்து அப்படியாக துளாராசி. துளாராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அஷ்டமஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் துளாராசிக்கு. இப்போ ஏழாம் இடத்துல இருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு போக போகிறார். சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப 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 அருமையான காரணம் துளாராசிக்கு. பஞ்சமாதிபதி பஞ்சமத்தில் இருக்கார். என்ன ஆறாம் இட ஏழாம் இடத்துல இருந்து தடங்களை கொடுத்திருந்த, வயிற்று பிரச்சனைகளை கொடுத்திருந்த, கலத்தர விஷயத்தில் கணவன் மனைவி இடையில் சச்சரவுகளை கொடுத்து கொண்டிருந்த ராகு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் டிரான்ஸ்லேட் ஆக போகிறார். குரு பலகீனமாக இருந்து எதுவுமே கிடைத்து கையில் கிடைச்சிது வாயில் கிடைக்காம அனுபவிக்க முடியாமல் இருந்த நிலை போக இப்போ வந்து குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வரார். அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் துளாராசிக்கு. குறிப்பாக திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு மிக மிக பூர்ணமான குருபலம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் துளாராசிக்கு. அதனால் துளாராசிக்கு வந்து இந்த பயிற்சி மிக ஏற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாகத்தான் சொல்ல வேண்டும். சனி பகவான் நல்லா இருக்கார், வீட்டில் வந்து சுப விஷயங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், திருமண பிராப்தி அமையும், நண்பர்கள் மத்தியில் பிணக்கு இருந்தால் பிணக்குகள் தீரும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல உறவினர்கள் கிடைப்பார்கள். ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கார். அதனால் இப்போ ராசியில் தற்சமயம் கேது பகவான் இருக்கார், அப்புறம் பன்னெண்டுக்கு போக போகிறார். ராகு ஆறில் தான் இருக்கணும், கேது பன்னெண்டில் தான் இருக்கணும். தற்சமயம் இருக்கக்கூடிய கேது ராசியில் இருந்தாலும் கூட சமயோச்சித ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கேது இருக்கின்றார். கேது மாறினாலும் பன்னெண்டுக்கு தான் போக போகிறார். ரொம்ப அற்புதமான காலம். இது மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷனை துளாராசிக்காரர்கள் மீட் பண்ணணும்னா இயர்ஸ் டுகெதர் தேவையாவுட்டு வெயிட். ரொம்ப அற்புதமாக இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் சனி பகவான் எங்கே இருக்கார்? நான்காம் இடத்துல இருக்கார். பஞ்சமஸ்தானத்திலிருந்து அற்புதமான பலன்களை வழங்கிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகப் போகின்றார். ஆறாம் இடத்துல வந்து அற்புதமாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு ராகுவும் பதினோராம் இடத்துக்கு கேதுவும் போக போகிறார். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அந்தளவிற்கு விசேஷமாக பலனை சொல்ல முடியாது. அர்த்தாஷ்டம சனி குரு பகவான் ஆறில் மறைகின்றார். நம்ம கன்னியாராசிக்கு நம்ம என்ன பலன் சொன்னோமோ அதை அப்படியே இங்கேயும் போட்டுக்க வேண்டியது தான். விருச்சிக ராசிக்காரர்களும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஹெல்த்தில் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். கடன் விஷயத்தில் அவசரப்பட்டு கடன்லாம் வாங்கிடாதீங்க, கண்ட இடத்துல கையெழுத்து போட்டுடாதீங்க, கேரண்டிலாம் சைன் பண்ணாதீங்க, அஷூரன்ஸ்லாம் கொடுத்துறாதீங்க. நான் நாளைக்கு கொடுத்துறேன், அடுத்த மாதம் கொடுத்துறேன்னு சொல்லி அஷூரன்ஸ்லாம் கொடுக்காதீங்க, உங்களால் கொடுக்க முடியாது. ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும் அதுக்கு. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குரு பகவான் ஆறில் மறையிறார், கோயிலுக்கு கிளம்புனா கூட போனோன்னு இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், மத்தியானம் போகலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அப்படி கிளம்பி போயிட்டார் நடுவில் ஏதாவது தடங்கள் வரும், போகிறதுக்குள்ளே கோயில் சாத்திடுவாங்க, இல்லை கோயில் ஏதோ ரீசனில் சாத்தி வச்சுருவாங்க, பண்ண முடியாமல் போயிடும், தரிசனம் பண்ண முடியாமல் போயிடும். இதுக்கெல்லாம் என்னென்னா விடியற்காலில் இந்த பிளானெட்ஸ்லாம் வேலை செய்யாது.
இதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்கிறேன். விடியற்காலில் எந்த துஷ்டானமாக இருந்தாலும் துஷ்ட கிரகமாக இருந்தாலும் விடியகாலில் பவர் கிடையாது. விடியகாலில் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அது தேவதா காலம், கணபதி காலம். அந்த காலத்தில் நீங்கள் எதனா பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே வராது. அப்போ தான் சார் நல்லா தூக்கம் வருதுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும். அப்போ தான் தூக்கம் வரும், இல்லை ஆண்டு தூக்கம் வரும். அதுதான் பிரம்மகத்தி. குரு பகவான் எங்கே அட்டாக் பண்ணுவார்னா, குருன்றது தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி நமக்கு கிடைக்காமல் இருக்கணும்னா பிரம்மல பிரம்மஹத்தி வெளியில் வரும். அந்த பிரம்மஹத்தியை போட்டு நம்மளை கவர் பண்ணிவிட்டு தெய்வ சக்தியை ஓரம் தள்ளிடும். இதுலேருந்து நம்ம மாறணும்னா அந்த விடியகாலில் நம்ம வந்து எழுந்துக்கிற ப்ராக்டிஸ், விடியகாலில் பூஜை பண்ணுற ப்ராக்டிஸ், தியானம் பண்ணுற ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு சக்ஸஸ் ரேட்டே இருக்கும். எதையும் இப்போ மகான்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ சித்புருஷர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏழு சனியெலாம் வராதா, அஷ்டம சனியெலாம் வராதா, அர்த்தாஷ்டம சனி வராதா? அப்போ அவங்களுக்கு எதுவுமே ஆறுது இல்லையே. அப்போல்லாம் கிரகங்கள் அவங்கள பார்த்து பயப்படுறாங்களா? கிடையாது, அடக்கி இருக்காங்க. எதை எப்படி மேற்கொள்ளணுன்ட்டு அவங்க தெரிஞ்சுட்டாங்க, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டாங்க, அந்த சூக்ஷமத்தை தெரிஞ்சுட்டதுனால அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதுக்கு அடுத்தபடியாக தனுர்ராசி. தனுர்ராசிக்கு வந்து நல்ல பலனே சொல்லணும். மூன்றாம் இடத்தில் உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில், தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கார். ஏழு சனியிலேருந்து இப்போ தான் நிம்மதியாக அவங்க பெருமூச்சு விட்டுருக்காங்க. மூன்றாம் இடத்துல சனி இருக்கும், இருக்க வேண்டிய இடமே மூன்றாம் இடம் தான், சனி அங்கே இருக்கார். அர்த்தாஷ்டம ராகுவாக இருந்தாலும் கூட, நாலாம் இடத்துல இருந்தாலும் கூட, சக்ஷேத்திரமாக இருந்த குரு பகவான் இப்போ வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார். நாலும் நல்ல இடம்தான், இப்போ போகக்கூடிய போயிருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடமும் நல்லது தான். எப்படி ஒன்பதாம் இடம் வந்து புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானமும், பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம், அந்த இடத்துக்கு குரு பகவான் போகிறது வந்து நிறைய சத்காரியங்களில் ஈடுபட வைப்பார், க்ஷேத்ராடனங்களை போக வைப்பார், தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்வார், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். வீட்டில் குழந்தைகள் விஷயத்தில் நடக்கும், குழந்தைகள் பிறக்காதவர்களுக்கு தனுராசிக்காரர்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு அவர்கள் பிரச்சனைக்கு வந்து தீரக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. இப்படி வந்து எது கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நல்லாயிருக்கு. இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் வண்டி வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் நான் இப்போ இல்லை, அக்டோபர்லேருந்து ஒரு அஞ்சாறு மாத காலம் வண்டி வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்தார்களே ஆனால் பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாது. அதை கடந்து அற்புதமான பலன், அமோகமான பலனைத்தான் தனுராசிக்கு சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசி. சனி பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்ட மகர ராசி எடுத்திங்கனாக்கா, தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். மூன்றாம் இடத்தில் ஒரு பலம் குறைந்த குரு பகவான் இப்போ வந்து நான்காம் இடத்துக்கு போகிறார். நான்காம் இடமும் பெரிய உத்தமஸ்தானம் இல்லைனாலும் கூட, நான்காம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஏதாவது ஒரு ஒரு வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். மாத்திரு விஷயங்கள், தாய் விஷயங்களில் வந்து அனுகூலத்தை ஏற்படுத்துவார். அவர்கள் வழியில் சொத்துக்கள் எதனா வர வேண்டிய நகை வாங்கி கொடுத்துருவார். சுகஸ்தானம், அதனால் நிம்மதியாக இருக்கும். தூங்கணுமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, படுத்தோமா, தூக்கம் வரும். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு குரு பகவான் வந்து ஒரு சுகஸ்தானத்தில் போகிறதுனால ஒரு நல்ல விஷயத்தையே கொடுப்பார், நல்ல பலன்களையே வழங்குவார். ராகு பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார். அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரப்போகுது. அவங்களுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரப்போகுது இந்த ஆண்டு இறுதியிலிருந்து. அதனால் மகர ராசிக்கு வந்து அனுகூலமான பலனைத்தான் இந்த குரு பயிற்சி மூலமாக சொல்ல வேண்டும். குரு பகவானுடைய, சனி பகவானுடைய இன்னொரு ராசியான கும்பம், கும்பராசிக்கு வந்து ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். மூன்றாம் இடத்தில் அற்புதமான இடத்தில் ராகு பகவான் இருந்து இனிமேல் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கு போகிறார். ரெண்டாம் இடத்தில் அற்புதமான பலன்களை வழங்கிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போக போகிறார். பொதுவாக கும்பராசிக்கு வந்து அவ்வளவு ஸ்லாக்கியமாக சொல்ல முடியாது. கிரக நிலைகளை வைத்து இந்த குரு பயிற்சி ஸ்லாக்கியமாக சொல்ல முடியாது. அவர்கள் வந்து எப்படி கன்னியாராசிக்கு சொன்னமோ, எப்படி விருச்சிக ராசிக்கு சொன்னமோ, அந்த பலனில் ஒரு பாதி பலன் அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அவர்களும் வந்து கும்பராசிக்காரர்களும் எச்சரிக்கையாக இருந்து எதையுமே அவசரப்படாமல் நிதானித்து எல்லா விஷயத்திலையும் நிதானம் மேற்கொள்ள வேண்டும். நிதானித்து அவர்கள் வந்து சேவை திருப்பணி இதெல்லாம் மேற்கொண்டார்களே ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஏன்னா ஏழு சனி கும்பனா சார், கும்பம் சனி பகவானுடைய ராசி தானே சார், இது சார் பண்ணிட போகிறார். சனிக்கு வேண்டியும் வேண்டியதெல்லாம் கிடையாது, தரஸ் தான், ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் தான். அதனால் கும்பராசிக்காரர், இன்னும் சொல்லப்போனால் மகர ராசிக்காரர் கும்பராசிக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் அட்டாக் ஜாஸ்தி இருக்கும்.
என் ராசி தானே ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணு அப்படின்னு விட்டுருவான் சனி பகவான். அதனால் கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் முறையான பரிகாரங்களை செய்தார்களே ஆனால் பெரிய பாதிப்புகள் அவர்களுக்கு இருக்காது என்றுதான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பலன். அதுக்கு அடுத்தபடியாக கடைசி ராசியான மீன ராசி, எதுலேயும் தப்பிச்சிட்டு போயிடுவாங்க, எதுலேயும் மாட்ட மாட்டாங்க, ஈஸியாக சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு கொக்கி போட்டு மாட்டி வச்ச மாதிரி ஏழு சனி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ராகு பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கார். சில மீனராசிக்காரர்களுக்கு வந்து வாக்குஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், இஎன்டி ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து ராசியில் இருந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார். ரெண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம். அதனால் மீனராசிக்கு குரு பயிற்சி பூர்ணமான நல்ல பலனைத்தான் சொல்ல வேண்டும். ராகு பகவான் ராசிக்கு வந்தாலும் கூட இந்த ஆண்டு கடைசியில் குரு பகவானுடைய இருப்பிடத்தின் காரணத்தினால் பெரிய பாதிப்பு அவங்க தெரியாது. அவங்களுக்கு ஏழு சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, பெரிய பாதிப்பு தெரியாது. ஏன்னா குரு நல்லா இருக்கா, குரு என்கின்ற அந்த பூர்ணமான சுபகிரகத்தினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படை காரணத்தினால் பெரிய பாதிப்பு அவர்களுக்கு தெரியாது. ராசியிலேயே ராகு வந்தாலும் பெருசாக பாதிப்பு தெரியாது. அவங்களுக்கு என்னென்னா ஸ்பெக்குலேட்டட் மைண்டாக இருப்பாங்க. எதையுமே வந்து இப்போ ஊர்ஜிதமாக நம்ம இப்படி செய்யலான்ற ஒரு தீர்மானத்துக்கு அவங்க வர முடியாது. குழப்பவாதி குழப்பம் தான் மேற்கொள்ளும். அதுலேருந்து தெளிவாக இருக்கணும்னா மார்னிங் வந்து அவங்க தியானம் பண்ணணும், யோகா பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் அவங்களுக்கு பண்ணுங்க, பெரிய பாதிப்பு இருக்காது. குரு பகவானுடைய இருப்பிடத்தை வைத்துக்கொண்டு முழு பலனை பண விஷயத்தில் அவங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும். லோன் சாங்ஷன் ஆகும், கடன்லாம் வசூலாகும், எல்லா விதத்திலும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் வந்து தனம் வரும். ஏன்னா தனகாரகன் குடும்பத்தில் இருக்கார். அதனால் குரு பகவானுடைய பலம் அவர்களுக்கு மிகுதியாக இந்த பயிற்சியில் சொல்ல வேண்டும். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா சில ராசிகளை தவிர பெரும்பாலும் ராசிகளுக்கு வந்து குரு பகவான் நன்மையே பயக்குவார், 12 ராசிக்கும் நன்மையே பயக்குவார். நாம் அதன்படி நாம் நடந்து கொண்டோமையானால் என்று சொல்லி எல்லாவருக்கும், எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு பகவானுடைய பரிபூர்ண பலம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ பிரசன்னவரை வேண்டிக் கொள்வோம். நன்றி.